அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மனைவி விஜயலட்சுமியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மனைவி விஜயலட்சுமி இன்று மாரடைப்பு காரணமாக சென்னை பெருங்குடி ஜெம் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி இன்று காலை விஜயலட்சுமி அவர்கள் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருந்த நிலையில் தற்போது முக்கிய தலைவர்கள் பலரும் அரசியல் தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவிப்பதற்காக ஆறுதல் தெரிவிப்பதற்காக வருகை தொடங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மூத்த அமைச்சர்களோடு அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டவர்களோடு சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார். ரோஜா பூ இதழ் மாலையோடு வருகை தந்த அவர் நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க இருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது முதலமைச்சர் அவர்களும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருவருமே தற்போது மருத்துவமனையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். அமைச்சர்கள் தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தற்போது முதலமைச்சரை தொடர்ந்து தற்போது மருத்துவமனைக்குள் வருகை தர தொடங்கி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டவர்களோடு தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார். அடுத்த 3 மணி நேரத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களுடைய உடலானது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அந்த உடலை ஒப்படைப்பதற்கான மருத்துவ ரீதியிலான பணிகளை தற்போது மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்த செய்தி கிடைத்தவுடனே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு வருகை தந்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்தார். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனைக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்களும் நேரில் வருகை தந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து இரங்கல் தெரிவித்து வருகின்றார். மேலும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தியாகராய நகரிலே இருக்கக்கூடிய இல்லத்திலே அவருடைய மனைவியின் உடல் வைக்கப்படுமா, அல்லது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கிராமத்திற்கு விஜயலட்சுமி அவர்களுடைய உடல் எடுத்து செல்லப்படுமா என்று தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கடந்த 1 வாரமாகவே விஜயலட்சுமி அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலே. தொடர்ந்து அவருடைய உடல் ஒத்துழைக்காத நிலையிலே மருத்துவ சிகிச்சையிலே இருந்து வந்த நிலையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே அவரை காப்பாற்றுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளிலே மருத்துவமனை நிர்வாகம் நேற்று இரவு முதல் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று காலை திடீர் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்து விட்டார். அந்த உயிரிழந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் உடலை பார்ப்பதற்காக ஜெயம் மருத்துவமனைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அடுத்தடுத்து தற்போது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மருத்துவமனைக்கு வருகை தந்த முதலமைச்சர் அவர்கள் ரோஜா பூ இதழ் மாலையோடு வருகை தந்திருந்தார். அவர் நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து விஜயலட்சுமி அவர்களுடைய உடலுக்கு மாலை இடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சரோடு சேர்த்து முக்கிய அமைச்சர்கள் பலரும், துரைமுருகன் உள்ளிட்டவர்களும் சோகமாக தற்போது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மருத்துவமனைக்கு வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் அனைவருமே மருத்துவமனையில் ஒன்று திரண்டிருப்பதால் தற்போது இந்த பகுதியில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனை அமைந்துள்ள எம்ஜிஆர் சாலை பகுதியிலே முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் அவர்கள் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நேரில் சந்தித்து பேசி வருகின்றார். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலே முதலமைச்சரிடம் விஜயலட்சுமி அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து, இறுதிக்கட்டத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள், அவருடைய உடலை உயிரை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைகள் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தற்போது முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து வருகின்றார்கள். மேலும் முதலமைச்சர் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அருகில் அமர்ந்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி இன்று காலை மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருந்தார். கடந்த 22ஆம் தேதி முதலே இதே மருத்துவமனையில் தான் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய முக்கிய உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டதாகவும், நேற்று இரவு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பிலே கூறப்படுகின்றது. அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகும் அவருடைய உடல் தொடர்ந்து பின்னடைவாகவே இருந்த நிலையில் இன்று காலை மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருந்தார். இன்னும் ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி விஜயலட்சுமி அவர்களுடைய உடலானது மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவி இறந்த நிலையில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தற்போது மருத்துவமனையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த உடலை ஒப்படைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதிமுகவில் கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த அனைத்து நபர்களுமே தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள். மூத்த அமைச்சர்களாக இருந்த
தங்கமணி உள்ளிட்டவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருமே தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். ராஜகுமாரன், தற்போது ஓபிஎஸ் மனைவி விஜயலட்சுமி அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது மருத்துவமனையில் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், இனி முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அது குறித்த தகவல்களை விரிவாக ஒரு முறை பதிவு செய்யலாம். இன்று காலை விஜயலட்சுமி அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்த உடனேயே ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினுடைய முக்கிய நபர்கள் அனைவருமே இந்த மருத்துவமனை நிர்வாகத்தை நேரில் சந்திப்பதற்காக இங்கு மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வருகை தந்திருந்தார். மேலும் முதலமைச்சர் அவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வருகை தருவாரா அல்லது தீநகரிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டால் அங்கு சென்று அஞ்சலி செலுத்துவாரா என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு தற்போது வருகை தந்துவிட்டார். துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து அவருடைய மனைவியின் மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள். பெரும்பாலும் அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவியின் உடலானது அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக தொண்டர்களின் பார்வைக்காக இரங்கல் தெரிவிப்பதற்காக வைப்பார்களா அல்லது தேனி மாவட்டத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லப்படுமா என்பது தீர்மானிக்கப்படும். தற்போது உடலை ஒப்படைப்பதற்கான பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் மட்டுமின்றி திமுகவினுடைய முன்னணியினரும் தற்போது மருத்துவமனை நிர்வாகத்தை நேரில் சந்தித்து மருத்துவமனையிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மனைவியின் உடலை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று பொன்முடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே முதலமைச்சரோடு இணைந்து தற்போது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து இந்த காலையில் இந்த மரண செய்தியை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்தை நேரில் சந்தித்து விளக்கம் பெறுவதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக அவருடைய மனைவியின் மரணத்திற்கு ஓபிஎஸ்ஐ சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நேரில் வருகை தந்திருந்தார்கள். தற்போது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலே முதலமைச்சர் அவர்களுக்கு அவருக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் கூறப்பட்ட நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் இருந்து கூறப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சரோடு சேர்ந்து சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டவரும் வருகை தந்திருந்தார்கள். கடந்த 10 நிமிடங்களாக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடமும் பேசினார், அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு தற்போது தன்னுடைய வாகனத்திலிருந்து புறப்பட்டு செல்கின்றார். முதலமைச்சரோடு சேர்ந்து திமுக முன்னணியுடன் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து 10 நிமிடங்கள் ஆறுதல் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அங்கு இருந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நேரில் சந்தித்து பேசியிருந்தார்கள். இந்த மரணம் குறித்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பெருங்குடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் 10 நிமிடங்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு தற்போது இந்த மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் 2 மணி நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவியின் உடலானது ஓபிஎஸ் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.